விவசாயம் ரொம்ப ஹெல்தியானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, செய்கிற வேலையில் தான் இருக்குது. விவசாயம் பண்ணி நிறைய பேருக்கு லாஸ் ஆகுது. அதை ரொம்ப ஒரு மாற்று விவசாயமாக இப்போ இன்றைக்கி நம்ம மேடையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி விவசாயத்தை மாற்றி யோசிக்கிறவங்க வந்து பெரிய லாபம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கூப்பிட்டு கௌரவ வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு லாபம் இந்த வருஷம் விவசாயம் பார்த்ததில் வந்து பார்த்து செலவெல்லாம் வீட்டுக்காரம்மா வந்து எழுதி வச்சுருப்பாங்க டைரியில் வந்து ஒவ்வொரு நெல் நாற்று பாவதுலேருந்து ஒவ்வொரு செலவும் எழுதி எழுதி வச்சு பார்த்தாங்க. பார்த்து அப்போ அந்த வருஷம் நமக்கு லாபம் தான் பண்ணாங்க. எவ்வளவு டைரக்டராக எத்தனை லட்சங்கள் கோடிகள் சம்பளம் பார்த்தாலும் அந்த விவசாயம் பண்ணி அந்த 107 மூட்டையும் பார்த்து அந்த அரிசியில் சாப்பிடும்போது ஒரு கிடைக்கிற சந்தோஷம் வந்து திருப்தி வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது. அதுக்காகத்தான் வந்து விவசாயிகள் எல்லாருமே லாஸ் வந்தாலும் அடுத்த வருஷம் லாபம் பார்த்துருவோம் அடுத்த வருஷம் லாபம் பார்த்துருவோம்னே விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வேலையும் தெரியவே தெரியாது. அதுதான் விவசாயத்துடைய பவர்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் ஊருக்கு போகும்போது காரில் போவேன், காலையில் புறப்படுவோம் இல்லைன்னா மதியம் போல் புறப்படுவோம். ஒரு 6 மணி இருட்டாரத்தில் டிரைவர் வந்து விரட்டுவேன், சீக்கிரம் போகணும். வீட்டுக்கே போக மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக அங்கே விவசாயம் பண்ணுற இடத்துக்கு தான் போவேன். அங்கே போய் அந்த விவசாயம் அந்த பயிர் அந்த காய்கறி அந்த பழம் அதை பிடிங்கிறது வாயில் சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு திருப்தி கிடைக்கும். அதுதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பக்கா விவசாயி. கடைக்குட்டி சிங்கத்துக்கு முன்னால் ஒரு விவசாயி படுற கஷ்டத்தை தான் நான் படமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறதையே விட்டுட்டார், இனிமேல் விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் அதை விவசாயமாக எடுத்து அது ஒரு பெரிய கதை சொன்னோம்னா நேரமே பத்தாது. அது சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு படமாகவே பண்ணலாம். இப்படி நம்ம விவசாயம் பண்ணி அப்படிங்கிறத வந்து ஒரு சென்டிமெண்டில் கொண்டு என்னை லாக் பண்ணி விட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து. அது ஒரு பெரிய கதை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நீ வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின, ஆசியா லெவலில் விருது வாங்கின, என்னென்னமோ விருது வாங்கியிருக்க, பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு படம் பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆத்ம சாந்தியிடம் நினைக்கிறியாடா அப்படின்னா. ஏன்டா ஏன்டா சந்தோஷம் தான் அடைவாங்க அப்படின்னா, அவங்க பார்த்துட்டு இருந்த விவசாயம் நிலம் காஞ்சி கிடைக்காடா, எப்படா சந்தோஷம் அடைவாங்கன்னு சென்டிமெண்டில் வச்சுட்டான். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு போது, இல்லைடா அதை ரெடி பண்ணு, இந்த 5 ஏக்கர் ரெடி பண்ணத்தான் அவங்க ஆத்ம சாந்தி அடையும் அப்படின்னா. எனக்கும் ஆசை இருந்தது ரொம்ப நாளாகவே, கார்த்தி சாருக்கு வந்து ஒரு விவசாய படம் பண்ணுறது மாதிரி எனக்கும் ஒரு விவசாயம் படம் பண்ணணும், விவசாயத்தை பற்றி விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. சரி ஃப்ரெண்டு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு அவன் சொல்லியிருக்கானா, அவன்கிட்ட ஜேசிபி இருந்திருக்கு, ஜேசிபிக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கு. அதனால வந்து வச்சாடுறா, நான் என்ன எவ்வளோ ஆகும் அப்படின்னு, என்ன 10 லட்சம் ரூபா ஆகும் அப்படியே வேலையை போட்டு ஆரம்பிச்சு விட்றா அப்படின்னா, அப்படியா அப்போ ஆரம்பிச்சிடலாம்டா அப்படின்னு திருப்பி ஒரு இடத்துல போய் எப்படி அந்த விவசாயத்தை ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறான். பாரு தரிசா கொள்ளக்காடு மாதிரி தான் கிடந்தது, இப்போ எப்படி சோலையாக இருக்கு பாரு, இப்படி உனது இடத்த ஆக்கிடலாம்டா அப்படின்னா. இப்போ என் இடத்த போய் பார்க்குறேன், அங்கே பார்த்தா திங்ஸ் பண்ணுறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்குது, பிளாஸ்டிக் கவர், பாட்டில்ஸ், பீர் பாட்டில், சரக்கு பாட்டிலாம் கிடக்குது, சாராயமே காய்ச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தம், சே அப்பா அம்மா இடம் இப்படி ஒரு அதுக்குள்ளே தான் கிடந்தாங்க அவங்க வாழ்க்கை. சிவகுமாரையா சொன்னது மாதிரி அவங்க வாழ்க்கை புறமே அதுக்குள்ள தான், காலைல விடியறதுக்குள்ளே போயிடுறாங்க, இருட்டாகிறதுக்குள்ள தான் அவங்க வீட்டை பார்க்குறதே, இருட்டு நேரத்தில் தான் வீட்டையே பார்ப்பாங்க அவங்க, அந்த பகல் நேரத்தில் ஃபுல்லாக வயலுக்குள்ளே தான் கிடப்பாங்க. அப்படி இடம் இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர இதுவாக ஐசி ரெடி பண்ணடான்னு சொல்லி அந்த இடம் பசுமையாக இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டோம். எதுக்கு எங்கள் அப்பா அம்மா அவங்க விவரம் தெரிஞ்சவங்க எதுக்கு விட்டுட்டு போனாங்கன்னா, கேணியில் தண்ணி வரல, அதுக்கு மிக பாறை வந்துருச்சு, இதுக்கப்புறம் விவசாயம் பண்ணால் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டார் அவர் புத்திசாலி. நான் சொல்கிறேன், இல்லைடா பாறடா அப்படிங்கிறேன், 10 கிலோமீட்டரில் வந்து போரை போட்டு அங்கேருந்து தண்ணியை கொண்டாந்து கேணிக்கில் விட்டு அங்கேருந்து சப்பளை பண்ணியெல்லாம் விவசாயம் பண்ணுறான், நீ என்னடா காசை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுற அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லி கேணி விட்டுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒயிட்டுன்னு சொல்லி அவன் வர்றான். அவன் என்ன அதை புடிங்கி எடுத்துடலாம், தண்ணி பிச்சுக்கிட்டு வரும், இப்போ தான் 4 கேணி வெட்டினி அப்படிங்கிறான். சரி ஓகேடா கேணியை வெட்டுறான்னா அவன் ஒரு 4-5 லட்சம் கணக்கு காமிக்கிறான். தண்ணியவல்ல நான் தான் சொன்னல்லடா அப்படின்னா, இப்போ 15 தாண்டி போயிட்டு இருக்கு கணக்கு, போடுறா வேலியை இப்போ சும்மா இந்த வேலி முள்ளு வேலி போட்டீங்கன்னா மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும், நல்லா கம்பி வேலி போடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 5-6 லட்சத்தை கணக்கு ஏற்றுனாங்க. இப்போ அந்த டயத்தில் கல்யாணம் வீடு, காதுகுத்து வீடு, எல்லா வீடு எல்லாத்து வீட்டுக்கும் போமா, அங்கே எல்லாரும் என்னை பாவமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாப்பில காசு வச்சுருந்தா கொஞ்சம் குடியா கல்யாணம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, கொண்டா கொள்ளக்காட்டில் போட்டு காசை பூரா கறியாக்கிட்டீங்கமே, தண்ணியே வல்லையாமே அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னா பக்கத்தில் என் மாமனார் வேறு இருக்காரு, மாப்பிள்ள விட்டுறக்கூடாது மாப்பிள்ள, இது பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு,
நம்ம எப்படியாவது விவசாயம் பண்ணி கருது அடிச்சாகணுங்கிறாரு. யோ, படம் பண்றது மாதிரி எப்படியாவது ஹிட்டு கொடுத்தாகணுங்கிற லெவலில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இல்லை மாமா, அது பார்த்துக்கலாம் அப்படின்னா சைடு போர் அடிக்குமாப்ல, சைடில் நல்ல ஒரு 10 கசம் கீழே வெட்டி விட்டு சைடு போர் சுற்றி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல புட்டுக்கும், தண்ணி வந்துருந்தார் சரின்னு சொல்லி அதுக்கு ஒருத்தனை கூட்டி வர்றாங்க. ஓட்டம் பார்க்குறோம், இது பார்க்குறோம், இதுக்கடையில் போர் போடுங்க, தண்ணி வந்துருந்தாங்க. போர் 3 இடத்துல போட்டோம், சுத்தமாக தண்ணியே இல்லை. இப்போ எவன் கூட்டி வந்து என்னை விவசாயம் பண்ணுன்னு சொன்னானோ அவன் சொல்கிறான், ராஜா உனக்கு சினிமாவில் லர்னில் ராசி இருக்குடா, விவசாயத்தில் ராசியே இல்லை, பொய்த்து போச்சுடா அப்படின்ட்டான். ஏய், நீந்தாடா சொன்னேன் அப்படின்னா விவசாயத்துக்குலாம் ஒரு ராசி வேணுடா, அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும், உனக்கு சுத்தமாக இல்லைன்ட்டான். கொண்டாந்து எப்போ 50 தாண்டி போய்கிட்டு இருக்கு கணக்கு, கே நீ வெற்றி சைடு போர் அடித்தா ஒரே ஒரு இடத்துலங்கய்யா தண்ணி சூன்னு ஊற்றுச்சு. அப்புறம் அப்பாடா போதும்டா அப்படின்னா, இதுக்கு பக்கத்துக்குல இது வெட்டுறதுக்குள்ள மீன் பள்ளம் போடு, கார்த்தி சாருக்கு ஃபோன் அடிக்கிறேன், சார் தண்ணியே வெள்ள என்னன்னா அவர் 4 வீடியோவை அனுப்பிடுறாரு, தண்ணியை சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தாததுக்கு அவர் ஒரு 10 லட்ச ரூபா கணக்கு ஏற்றி விட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பள்ளம் வெட்டுவோம், தண்ணி வர்ற தண்ணி பூரா சேமிச்சுக்கும், கிணத்துல தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பள்ளத்தை வெட்டி வெட்டிட்டோம். அதுக்கு ஒரு 3-4 லட்சம் செலவு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் சலுகை இருக்குது மீன் பள்ளம் வெட்டுறதுக்கு. இங்கே நிறைய விவசாயிகளுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். இதை என் ஃப்ரெண்ட்ஸ் மறைச்சிட்டாங்க, ஏன்னா கவர்மெண்ட் காசு கொடுத்துச்சுன்னா அவனுக்கு வந்து வர்றதுக்கு லேட் ஆகும் பில்லு. நானே அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கல, அதை மறைச்சி மீன் வெட்ட சொல்லிட்டாங்க. இப்போ மீன் பள்ளம் வெட்டி ரெடியாகி அப்போ ஒரு மழை வெஞ்சு தண்ணி கிடக்கு பார்த்தியா சொன்னது நடக்குது அப்படின்னாங்க. அப்பா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மருதமுத்துன்னு ஒரு கேரக்டர் அது, என்ன மருதமுலையில் கொண்டாந்து பள்ளத்தை வெட்டியிருக்க காசியை நிலைக்காது அப்படின்னு. பள்ள வெட்டினது மருதமூலில் இல்லை, மருதமூலில் பள்ளத்தை வெட்டினா காசு நிலைக்காது, சனி மூலில் தானே என் பள்ளம் வெட்டணும் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் சன் தண்ணியெல்லாம் இன்னும் சனி மூலிக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி கூடியாக ஒரு பெரிய பள்ளமுனும் நல்லா அந்த தேட்டர் அளவுக்கு பெரிய பள்ளத்தை அங்கே ஒரு மீன் பள்ளம். இப்படி ஒரு கதை, அது ஒரு படம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போ தான் விவசாயிகளுடைய கஷ்டம், நம்மக்கிட்ட சம்பாதிக்கிறோம், சினிமாவில் வரவு வருது, அதை எடுத்த கொண்டு அதில் போடுறோம், பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஆனால் விவசாயமே இதுதான் பொழப்புன்னு இருக்கவங்களுக்கு எங்கேருந்து வரும், அதுக்குள்ள போடணும், அதுக்குலேருந்து எடுக்கணும், அதில் 100 போட்டால் 80 தான் வருது அப்படின்னா அப்படி விவசாயம் பண்ணணும். ஆனால் பிடிவாதமாக வீம்புக்கு இதுக்குள்ளே தான் கிடப்பேன், இதுக்குள்ளே தான் ஜெயிப்பேன், இதுக்குள்ளே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சிட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு அவங்கள கஷ்டப்பட்டு வருத்தி அவங்க வந்து நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்படி ஒரு உழவன் ஃபவுண்டேஷன் மூலமாக, கார்த்தி சார் மூலமாக இப்படி ஒரு நல்ல விஷயம், வருஷ வருஷம் நான் கலந்துக்குவேன், போன வருஷம் கலந்துக்க முடியல, போன வருஷம் கருத்துக்கு போயிட்டேன், கார்த்தி சார் போன் அடிச்சார், சார் போன வருஷம் நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது சார் அப்படின்னாரு. சார் எனக்குமே ஒரு மாதிரியாக இருந்தது, ஏதோ நம்ம குடும்ப விழா மாதிரி அப்படின்னு. உண்மையிலே கார்த்தி சார், கடைக்குட்டி சிங்கம் எடுத்ததுக்கு சுப்ரியா சார் நீங்கள் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டமோ அதையெல்லாம் கூட பெரிய சந்தோஷம். உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து இப்படி ஒரு செயல் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவேண்ணா, ஏன்னா இதை பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. கடைக்குட்டி சிங்கத்தை யார் வேணாலும் தயாரிச்சிருப்பாங்க, யார் வேணாலும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் உழவன் ஃபவுண்டேஷன் பண்ணுறது தான் உண்மையிலே நீங்கள் பண்ண படங்களில் நல்ல நல்ல விஷயங்கள், இதுதான் முதன்மையான ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை மேடை பேச்சாக பேசலை, ஒரு விவசாயியாக ஒரு வழியாக அவங்க இன்றைக்கி வந்தவங்க அந்த அக்காக்கள் மூஞ்சிலெலாம் பார்க்கும்போது சந்தோஷத்தை, உண்மையிலே என் அக்கா தங்கச்சியுடைய சந்தோஷத்தை பார்க்குறேன், அவ்வளவு பெரிய இதுவாக இருக்குது. உண்மையிலே நான் நிறைய பேசிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இறங்கணும்னு ஆசைப்பட்றேன். விவசாயத்தை பற்றி பேசுனா இந்த இடத்துல தான் பதிவு பண்ண முடியும். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லாமல் வச்சுக்கோங்களேன், ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயமா அப்படின்னு சொன்னால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே வர்றது கிடையாது. அதில் என்ன பண்ணுறாங்க, 250 ரூபாயிலிருந்து 300, 270, 280 அது எப்படி என்னன்னைக்கு கிரெடிட் ஆகுமோ அந்த மாதிரி இப்போ யாரும் விவசாயத்துக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அங்கே போனால் ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், அப்புறம் அங்கே வந்து ஊர் வம்புதான் பேசுகிறாங்க, அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, அதில் என் குடும்பத்தையும் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசுகிறதுக்கு ஒரு இடமாய் போச்சு. ஆனால் நல்ல ஸ்கீம், மத்திய அரசு என்ன பண்ணலாம், மாநில அரசோட சேர்ந்து நான் 100 ரூபா தர்றேன், நீ மத்திய அரசு மட்டுமே 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்க வேண்டாம், மத்திய அரசு ஒரு 100, மாநில அரசு ஒரு 100, அந்த விவசாயி ஒரு 50 100 250 300 கொடுங்க, சந்தோஷமாக வேலை பார்க்க வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த இதை விவசாயத்துக்கு பண்ணாங்கன்னா விவசாயம் இன்னும் நல்லா போகும். ஏன்னா கம்மாய தூர்வாரின்னு சொல்றாங்க, அப்படியே மேலாக அப்படியே கொண்ட கொண்ட கொட்டுறாங்க, அந்த உடம்பு நோகாம ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது ஒரு மழை பெய்யுது அப்படியே கரைஞ்சி ஊத்திடுது. ஒரு வாரியை ரெடி பண்றோம்னு பண்றாங்க, அந்த புள்ள மட்டும் சீச்சு விட்டு போறாங்க,
அது ஒரு மழை பெய்து பத்தாததுனால அது அடுத்த புல்லு மேலே வளர்ந்துருது. ஸோ எந்த யூஸுமே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் காசு விரயமாகிட்டு இருக்கு. அதை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, நம்ம தமிழக அரசு சாரி தமிழ்நாட்டு அரசு சேர்ந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த விவசாயிகளுக்கு பண்ணால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நம்ம இந்த நம்ம உழவன் ஃபவுண்டேஷன் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொறுப்பு இருக்கு. ஒரு விவசாயியாக நான் சொல்கிறேன், ஒரு இயக்குநராக பேசலை. ஏன்னா ஒட்டுமொத்த விவசாயியும் சந்தோஷப்படுவாங்க. நன்றி. தேங்க்யூ.